முதல் முதலாக பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு பற்றி பேசிய ஒரே பழைய ஏற்பாட்டின் சிலுவைக்கு முந்தைய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். அதெல்லாம் இயேசு சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரிடத்திலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம், பெரியவன் எவனும் இல்லை. அவர் பேசின அத்தனை செய்திகளும் நாலு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு இடத்துல ராஜ்யத்தை பத்தி பேசிட்டே இருப்பார். ஒரே அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா கூட அள்ளி தட்டியிருப்பார். மற்ற 13 அதிகாரத்தை ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் வாசிக்கிறேன். 13:24 வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நல்ல விதை. மற்ற 13:31 வாசிங்க. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதை, பரலோக ராஜ்யம் நல்ல விதை, பரலோக ராஜ்யம் கடுகு விதை. மத்தேயு 13:33 பரலோக ராஜ்யம் புளித்த மாவு. மத்தேயு 13:44 பரலோக ராஜ்யம் பொக்கிஷம். மத்தேயு 13:45 பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை விற்கிற வியாபாரி. மத்தேயு 13:47 பரலோக ராஜ்யம் வலையை வாரி கொள்ளுகிற வலை. மத்தேயு 22:2 அதுக்கப்புறம் ஏன் அந்த ஒரு சாப்டர் தான் நினைச்சினா இல்லை, அதுக்கப்புறம் 22:2 வாசிங்க. மத்தேயு 18:2-3 வாசிங்க. மத்தேயு 13:19 வாசிங்க. எல்லாம் அவர் பேசுனா ராஜ்யம் கையை தட்டுங்க சார். ராஜ்யம் 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 ராஜ்யம். ஸோ ராஜ்யத்தை பற்றி பேசுவதே அவருடைய கனவாக இருந்தது. இப்போ என்ன சொல்லுவார்னா, இயேசு கிறிஸ்து இந்த 4 சுவிசேஷத்தில் பரலோகத்தை பற்றி பிரசங்கித்ததை விட பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்ததே அதிகம். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் 80 வசனங்களிலே, 90 வசனங்களிலே, 50 வசனத்துக்கு மேலாக பரலோக ராஜ்யத்தை அவர் பேசினார். 30 வசனங்கள் மாத்திரமே பரலோகத்தை பற்றி பேசினார். அதுவும் எதுக்குன்னா, தூதர்களை பேசும்போது பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், இதெல்லாம் பேசலாம். எவன் ஒருவன் தகப்பனுடைய ராஜ்யத்தை யோசிக்கிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடுவான் சார். அந்த இளையகுமாரன் சொன்னான், என் தகப்பன் வீட்டில், கம்பேர் பண்ணுறா பாருங்க, தகப்பன் வீட்டில் ஏராளமான சாப்பாடு வேலைக்காரனுக்கும் இருக்கிறது. அப்போ பரலோகத்தை குறித்த பார்வை வந்தோடனே இங்கே நான் ஏன் பட்டினிகள் சாக வேண்டும், கையை தட்டி வந்துருச்சா கம்பாரிசன். அது வரணும், அது வரணும, வரணும், மாறுது. கையை தட்டி ஏசு நாமத்தை, மாறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு ஏசு நாமத்தை. அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. லூக்கா 11:3-2 வாசிப்போம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா, ஐயா எங்களுக்கு ஜெபிக்க கத்துத்தாங்க அப்படின்னு ஒன்ன அவர் சொல்றாரு, வாசிங்க. அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என்ன ஜெபிக்கணும்னு அவர் சொல்றாரு, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரலோகத்தை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், இரண்டாவது வரி உம்முடைய ராஜ்யம், கையை தட்டு, ஆமென், ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, ஆமென், சூழ்ச்சிகள் ஒன்றும் செய்யாதே, அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை நடத்துவார், அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசம் சொல்றீங்க ராஜ்யம் எனக்குள்ள வந்திருக்கு, ஆமென், உங்களுக்கு ராஜ்யம் வந்துருச்சு. இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை நம்ம படிக்க படிக்க படிக்க, நான் சொல்லவா பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய, அதாவது பழைய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 62 இடங்களுக்கு மேலாக பரலோகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. 62 இடத்துல பரலோகத்தை பேசியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட பரலோக ராஜ்யத்தை பேசலை. ஏன்னா பரலோக ராஜ்யத்தை பற்றிய வெளிப்பாடு அவனுக்கு முதல் முதலாக பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு பற்றி பேசிய ஒரே பழைய ஏற்பாட்டின் சிலுவைக்கு முந்தைய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். அதெல்லாம் இயேசு சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரிடத்திலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம், பெரியவன் எவனும் இல்லை. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகன் முதற்கொண்டு அங்க என்ன தொடங்குது, கையை தட்டுங்க, முதற்கொண்டு
பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்ப முதல் முதல ராஜ்யத்தை பேசினவனே யோவான் சொன்னதுதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பரலோகம் 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 நாய். ஆனா நம்மால ராஜ்யண்டா இங்கடா.